நினைக்கிறீங்க எனக்காக உயிரே ஓடிக்கூடிய ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்ல பாஸ், அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. இஸ் இட்? ஆமா பாஸ். ஆர் யூ ஷூர்? டெஃபினட் பாஸ். ஐ சி. தென் நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூம்க்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன் பாஸ். ஏழைகளுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ளே இருந்து என்ன ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அத வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும் நினைக்கிற? நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமாலா இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட குடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடுவே மாட்டேனா? குட்டி இப்போதான் கொல்ல போறேன். எனக்கு எல்லா சுபங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்குழல்ல ஓட்ட இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா, வந்து மாட்டிக்கிட்டு நீயே சுட்டிக்கிறியா? இல்ல நானா சுடுட்டுமா? Come on, baby. You. Bye.
clean the room. Thank you.